உறவுகளுக்கு வணக்கம். கனவு என்பது வந்து எல்லாத்துக்கும் பெரிய வரமா இருக்கும். கனவுலையாவது அவங்ககிட்ட சந்தோஷமா வளர்த்துக்கிறேன், கனவுலையாவது நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேரணுமே, நான் கண்ட கனவுலாம் பழிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கனவை பற்றி ரொம்ப பாசிட்டிவாக நிறைய சொல்லுவாங்க. ஆனால் கனவோட இன்னொரு வெர்ஷன் இருக்கு, நெகட்டிவ் வெர்ஷன். சில பேருக்கு வந்து கனவுல தனக்கு நெகட்டிவாக நடக்க போகிற விஷயங்கள் கனவுல தெரியதா சொல்லுவாங்க. உடம்பு செல்லாத மாதிரி, ஒருத்தங்க மரணம் நிற்கிற மாதிரி, இந்த மாதிரியான கனவுகள்லாம் எனக்கு வந்து செய்யும் பயமாக இருக்கும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ கனவுடைய நெகட்டிவ் பக்கமும் ஒன்று இருக்கு. இந்த படத்தோட ஹீரோவுக்கு என்னன்னா தனக்கு என்னெல்லாம் நடக்க போகிறதோ அதெல்லாம் கனவுல தெரியும். ஆனால் அந்த படத்தில் வந்து ஒரு நெகட்டிவாக ரெண்டு விஷயம் நடந்திருக்கும், அந்த ரெண்டு பேருக்கு முன்னாடியே கனவுல தெரியும். ஸோ அதை வந்து அவர் சரி பண்ணாரா, அது ஒரு பிரச்சனை இருக்குது, அது எப்படி மீண்டு வந்தார் அப்படி என்பதெல்லாம் இந்த கார்பன் படத்தோட கதை. கார்பனுக்கு டைட்டிலே அதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கரெக்டாக பிடிச்சிருக்காங்க. அப்படின்னா கார்பன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து ஒரு விஷயத்தை எழுதுவோம், அதே விஷயம் பின்னாடி காப்பி ஆகுங்கிறதுக்காக ஒரு பேப்பர் விளப்போம், அந்த பேப்பருக்கு தான் கார்பன். ஸோ இந்த டைட்டில் வந்து ரொம்ப கரெக்டாக படிச்சிருக்காங்க. அதுக்கு படக்குழுக்கு முதல்ல ஒரு வாழ்த்துக்கள். ரொம்ப நீட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே, 2 மணி நேரத்துக்கு 5 நிமிடம் குறைவான டைம் தான். அதனால ரொம்ப படத்தை போட்டு ரொம்ப நேரம்லாம் இழுக்கலாம், ஏன்னா அந்த படத்தை வந்து ஒரு ஷார்ட்டாக சொன்னா தான் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. முக்கியமாக கேரக்டர்களுக்காக எழுதப்பட்ட ரைட்டிங் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஜென்யூனாக இருந்துச்சு. இப்போ விதார்த் கேரக்டராக இருக்கட்டும், விதார்த் கேரக்டராக இருக்கட்டும், அவங்க அப்பா மாரிமுத்து அவருடைய கேரக்டராக இருக்கட்டும், ஹீரோயின் தானியா கேரக்டராக இருக்கட்டும், இவங்களுக்கான ரைட்டப் வந்து ரொம்ப கிளியராக இருந்துச்சு. சினிமாடகரின் படத்தில் வந்து இந்த இடத்துல பெருசாக அவங்க கொடுத்துல சாம்சியஸோட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ரொம்ப கன்வின்சிங்காக இருந்துச்சு. படத்துடைய பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்ல போனால் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஒரு 15 நிமிடம் வந்து அப்பா மகனுக்குமான ஒரு பாண்டிங் ஒன்று இருக்குது, அது ஓரளவு சரியாக இருந்தாலும் இன்னும் கூட கொஞ்சம் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணிருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தான் தோணுச்சுது. மற்றபடி படத்தில் எங்கேயுமே போர் அடிக்கலை. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த பொங்கல் ஃபெஸ்டிவலை லாக்டவுன்லாம் இருக்குது, மாஸ்க் போட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஃபேமிலியாக போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு படமாக தான் அந்த படம் அமைச்சிருக்கு. அனைவரும் தியேட்டரில் போய் பாருங்கள். பொங்கல் வாழ்த்துக்கள்.